போன் ரா. டேய், நான் வந்து ஆஃப் அனர் ஆகுதுடா. போலீஸ் ஸ்டேஷன் முன்னே தான் நிக்கிற. ஆமா, அந்த போலீஸ் பக்கத்துல தான் இருக்கேன். 350 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டேன்டா. டேய், போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுடா. தோ தோ வந்தடா டேய். ஹலோ ஹலோ ஹலோ. ஐயோ ஐயோ, போன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. தம்பி, திருச்சியா? அண்ணே. ஆமா அண்ணே. 750 ரூபா டிக்கெட். அண்ணே, நானே அங்க இருந்தா வரேன். கிளம்புங்க. ஐயோ, போன் வேற. ஆ, ஹே, கோயம்புத்தூர்ல இருந்து பஸ்ஸே லேட்டா தான் கிளம்பிச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வரியா? எனக்கு இங்க நிக்கவே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, என் போனை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உங்க போன் கொஞ்சம் தரீங்களா? ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணிட்டு கொடுத்துறேன். ஸ்டூபிட். போன் தானே கேட்டேன். ஸ்டூபிட்ன்னு திட்டுறா. மாப்ளே, டேய், எவ்வளவு நேரம்டா? சரி வா மச்சான். ஆள் ஃப்ரெஷ்ஷா இருக்கியே, போலாமா? ஹலோ, அப்படியா? அங்கதான் இருக்கேன். இரு, போன் ஆஃப் ஆயிடுச்சு. போன் போன் கேட்ட மச்சான், ஓவரா சீன் போட்டா. அப்படியா? இரு கேப்போம். என்ன பண்ற? வேணாடா, டேய் சொன்ன கேட்ற. வேணாடா, ஓட முடியாது மச்சான். ரெடி, பிரச்சனை போடுறோம். டேய் டேய் டேய், என்ன பண்ற? டேய் சொன்ன கேட்றோம். தீபிகா? ஆ, அகிலோட ஃப்ரெண்ட். உங்களை பிக்கப் பண்ற சொன்னா. ஃப்ராங்க்லின். ஆமா, ஓகே, ஏறுங்க. என்னடா இது? நீ வந்தா மச்சான், ஹவுஸ் கீப்பிங். வா. சொல்லிட்டானா? வாடி உள்ள போலாம். என்ன மச்சான்? சே, போய் போய் ஒரு பொண்ணுட்டு பேசிங்க போட்டேன். எல்லாத்துக்கும் வந்தா காரணம். நீ ஒழுங்கா வந்து கூட்டம் நம்ம கொடுத்துட்டு வாங்க மாட்டாங்களே. என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவன்? காலையிலேயே ஒரு பொண்ணு கிட்ட போய் புதுசா வந்துக்கல அந்த பொண்ணு. அதுக்கிட்ட காலைல பஸ் ஸ்டாப்ல போன் கேட்டிருக்காம்ல. சரி, அது பெரிய பல்பா கொடுத்துருச்சு. என்ன மச்சான் இதெல்லாம்? விட, போயும் போயும் அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் அசிங்கப்பட்டிருக்கியடா. இந்த வீட்டுல நீங்க எவ்வளவு டிசிப்ளின் இருக்கு தெரியுமா? டேய், பாத்ரூம் க்ளீன் பண்ணியா இல்லையா நீ? முதல்ல போய் அத பண்றா. பாத்தல்ல டிசிப்ளின். போ 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 மச்சான், பாத்ரூம் எங்கடா ஃபார்மல்ஸ்? டேய், ஒண்ணுதான்டா. ஹே, அந்த பையன் சந்திரு இருக்கால, மார்னிங் பஸ் ஸ்டாப்ல போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு போன் கேட்டாண்டி. ஓகே, யாருன்னு தெரியாதனால திட்டிட்டேன். இதாச்சும் நினைச்சுக்க போறாங்களா? இப்ப நாங்க ஃப்ரெண்டு தானே,
வெக்கமான சூடு சோர்னு ஒன்னும் இருக்காதுடி. அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன், நீ ஃப்ரீயா விடு. அத விடுறி, இன்டர்வியூ நல்லா முடிச்சுட்டு ஈவினிங் எனக்கு கால் பண்ணு, நான் கிளம்புறேன். ஓகேவா? ஓகே ஓகே. டேய் பைக் நின்னடா இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்க. ஓகேடா. டே ஈவினிங் மும்பை சிஎஸ்கே மேட்ச் இருக்கு, எல்லாம் சீக்கிரம் வர பாருங்க. பை டி. ஏதா வேணா கால் பண்ணு. பை. ஓகே டி. போமா? போலாம்டா. பைடா. பைடா. பை பை பை. பைடா. பைடா பை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் டாலன்ட் இல்ல, எல்லா கிருப. ஐம் சாரி மார்னிங் அப்படி பேசினதுக்கு. ஐயோ பரவாயில்லைங்க. ஆமா என்ன வக்கம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு ஃபைனல் இன்டர்வியூ, அதனால சென்னை வந்திருக்கேன். அப்படியா? இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ? ஓ, எந்த கம்பெனில? அது அது டிஎல்எஃப்ல தான் ஏதோ ஒரு கம்பெனி, அது பேர் டக்குன்னு வரலங்க. ஓ, கம்பெனி பேர் கூட தெரியாம எப்படி? காலேஜ் படிக்கும் போது என்ன எக்ஸாம்ல திரும்ப ஃப்ரெண்ட் ரூம்ல போயிருக்கோம், அதே மாதிரி எப்பயும் போக வேண்டியதுதான். அம்மா நீங்களும் செலக்ட் ஆயிட்டா நம்மள சென்னையில ஒர்க் பண்ண போறோமா? அதெல்லாம் சான்ஸே இல்ல, சென்னையெல்லாம் செட்டே ஆகாது. சென்னையோட சவுண்ட், டிராபிக், பொல்யூஷன், அப்பா. இங்க இருந்தா பயத்தோட மட்டும்தான் வாழணும். கோயம்புத்தூர் பிரான்ச் தான் கேட்டிருக்கேன், ஸோ அங்கே கிடைச்சா அங்கேயே ஒர்க் பண்ணுவேன். சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் ரெடி ஆகிறேன். ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஆக்சுவலி இன்டர்வியூ முடிச்ச உடனே நான் ஊருக்கு கிளம்பிடுவேன், ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். பை. தீபி அழாத, ரிலாக்ஸ் ஆகு, ஒரு நிமிஷம் இரு. தீபி அழாத. தீபி இருக்கா? எல்லாம் உன்னால் தான்டா, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? டேய் நான் இல்லடா பொண்ணு. அப்ப நீ எதுவும் பண்ணலையா? போடாம சரி இரு, கேப்போம். என்னாச்சு? இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆகி ஆர்டர் மெயில் பண்ணிட்டாங்க, அந்த ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுக்க போகும்போது ஹேண்ட்பேக் திருடிட்டாங்க. அதுலதான் எல்லாமே இருக்கு, ஏடிஎம் கார்டு, பான் கார்டு, மார்க் ஷீட்ஸ். நாளைக்கு ஆபீஸ்ல மார்க் ஷீட் சப்மிட் பண்ணனும். அவ்வளோதானே? எங்க முதல்ல உங்கள் மணிலாம் தெரிஞ்ச அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, அப்புறம் இந்த ஏடிஎம் கார்டு, பேன் கார்டெல்லாம் ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிடலாம். உங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணி முதல்ல இந்த மார்க் ஷீட்டில் வாங்க பாருங்க. இவனுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும்? ஆ அதான் வாங்க. போலீஸ்ட்ட வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம், சந்துரு சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டோட அப்பா தெரியல எஸ்ஸியாக இருக்காரு, அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன். சூப்பர் மச்சான், அப்புறம் என்ன, ஃபீல் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். சரி விடு, அவ்வளோதானே? விடு வா போலாம். பாத்தீங்களா, சென்னை அதோட வர்ஸ்ட் ஃபேஸ் காமிச்சிருச்சு. நீங்க வர்ஸ்டா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்க, அதான் அப்படி நடந்திருக்கு. எல்லா கெட்டதும் ஒரு நல்லது இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எதுவும் ஆகல, உங்க மணியும் எங்கேயும் போகல, அப்புறம் இந்த கார்டு மார்க் ஷீட்ல ஈஸியா அப்ளை பண்ணி வாங்கிடலாம். பாஸ்ட மறக்க பாருங்க, ப்ரெசன்ட்ல வாழ பாருங்க, ஃபியூச்சரை நினைச்சு பாருங்க. பெரிய கம்பெனி இவரு, கவிதையா சொல்றாரு. ஏண்டா இவன் விடுற சொல்லுக்கு சென்னையில ஃபிளட் வந்துடும் போலியே. இன்னும் கொஞ்சம் நல்ல டைலாக ட்ரை பண்ணிருக்கலாம். இந்த நல்ல ஜோக்கு இத பத்திலாம் நீ பேசவே கூடாது. நீங்க ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க, நல்ல விஷயம். அது சுத்தி ஒரே நெகட்டிவா இருக்குல்ல, அதான். ஓ, பட் இந்த ஹேண்ட்பேக்ங்கிறது யாரா என்னங்க சும்மா ஹேண்ட்பேக் ஹேண்ட்பேக்னு? அந்த ஹேண்ட்பேக் லிப்ஸ்டிக், மேக்கப் கிட், ஸ்கிரப்பல் நோட்டி தான் வச்சிருக்க போறீங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்காத பொருள். வாங்க வாங்க, சிஎஸ்கே மேட்ச் போடுவாங்க, போய் பார்க்கலாம். ஹே ஹலோ, நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். அப்படியா? வாங்க போ. சே, நீங்க குடிக்கல? என்னையா? ஐயோ எனக்கு வேண்டாங்க, நான் இதெல்லாம் விட்டு 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம
குடிக்கிறது வந்து உடம்புக்கா? எப்படியும் நேத்து பஸ்ல ஏறும்போதே ரெண்டு பீரை போட்டிருப்பேன். அப்புறம் என்னடா எதுக்கு இந்த வெட்டி பில்டப்? நீ மாடா, ஆக்சுவலி காலையில நீங்க போன் வந்து கேட்கும் போதே சம ஸ்மெல் வந்துச்சு, அதான் உங்ககிட்ட போன் தரல. ஐயோ ஐயோ, பரவாயில்ல குடிச்சுக்கோங்க. அப்படியா? நான் போய் ஜூஸ் எடுக்க போறேன். சென்னையில உட்காந்து பாக்குறோம், சிஎஸ்கே எப்படி ஜெயிக்கும்? பாயிண்ட். இப்போ மும்பைல உட்காந்து பாக்க போறோம், சிஎஸ்கே ஜெயிச்சிரும்ல. ஏ சூர் மச்சி, மச்சான் என்னடா என்ன விட்டு மும்பை போயிட்ட? என்னாக போன என்னதான் சிஎஸ்கே ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் மும்பை தொத்துக்கா ஃபீல் பண்றடா. ஓ, ஏன்னா அவள் சோகமா இருக்கா? ஓ, அவளுக்கு சென்னை பிடிக்காது, எனக்கு சென்னை பிடிக்கும். அவள் எம்ஐ ஃபேன், நான் சிஎஸ்கே தான். அவளுக்கு வேலை இருக்கு, உனக்கு வேலை இல்லை. அதையும் சொல்லு பார்த்தா. ஐயோ ஐயோ ஐயோ, பிளஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் மச்சா. மச்சான் நீ மைனஸா மச்சான்? அந்த மைனஸ் எத்தது நீ தானடா? பொறுக்கு பையா. என்னடா அவனுக்கு பாதி ஆயிடுச்சு, இருந்தாலும் அவன் சோகமா இருக்கான் மச்சான். அதுக்கு ஏதாவது சொல்ல, அவர் இருந்தா இருந்துட்டு போறான், நான் சந்தோஷமா இருக்கா. டாய் மச்சான், நீ ஏதாவது சொல்ல. அவன் கடைக்காரன் பைத்தியக்கார மச்சான். சரிடா மச்சான், எனக்கு ஒரு மாதிரி போதை ஆயிடுச்சு. ஓகே மச்சான், நான் போய் தூங்குறேன். சரியா? ஓகே மச்சான். ஓகே, எஸ்எஸ் மீட்டிங் ரிலீஸ் பண்றா மச்சான். நேரமாகும். நடுல ஒருத்தன் திமிங்கல மாதிரி படுத்திருக்கான், கண்ணுக்கு தெரியல. இங்க வந்த 13 ஜோக்கரா இருந்தா எப்படி மச்சான் விளையாடுறது? அடிச்சு டே, நீ தான் போதி ஆயிட்டு சீக்கிரமா போய் தூங்கிட்ட. நாங்க ஜாலியா கார்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு ஃபன் பண்ணிட்டு தான் தூங்கணும். அப்படியா? நான் கூட என்னமோன்னு பயந்துட்டேன். பயந்தியா? சந்தோஷம். அது எதுக்கு மச்சான் அப்படியே விட? டே, அவள்கிட்ட பேசுறதுக்கு ஐடியா கொடுறா மச்சான். ஆபீஸ்ல நம்ம பண்ற ஸ்கெட்ச் பத்தி உனக்கு தெரியாதுல்ல? ஆமா, இது வரைக்கும் 63 லவ் பிரிச்சு விட்டுருக்கான், உன்ன சேர்த்தா 64. டேய், அவங்க இன்னும் சேரவேலடா. டேய், சேரவேலையோ? விளையாடாதீங்கடா மச்சான், நான் சொல்றது தெளிவா கேளுடா. ஆ, பிஜிஎம் போடுறா. டேய், என்னடா பண்ற? வாய் திறந்து பேசுற, ஒன்னும் கேட்கல. டே, படத்துல இப்படிதான் ஐடியா கொடுப்பாங்க.
வேற என்ன பண்ணலாம்? ஹே, இங்க தனியா இருக்கு, போர் அடிக்குதுடி. போர் அடிக்குதுன்னா சாந்திரு கிட்ட பேசிட்டு நீயே பேசினா பயங்கரமா வழியறன்னு நினைப்பாங்க. சரி, வாண்டடா அவங்க வந்து பேசினா என்ன பண்றது? பேசினாதானடி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். பசங்களை ஸ்டார்டிங்ல ரொம்ப பேச விடக்கூடாதுடி. மச்சான், என்னதான் நீ ஐடியாலாம் கேட்டாலும் எப்படியும் உனக்கு தோன்றதாடா போய் பேச போற, அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிக்கிற. கரெக்ட் மச்சான், உனக்கு எப்படி ஒரு திறமையா? ஆமா ஆமா ஆமா, இப்படிதான் போனாரும் ஆள்கிட்ட சொன்னான் தோன்றத பண்ணுன்னு, வேற ஒருத்தரோட ஓடி போயிட்டான். பெரிய பேங்க் ஆஃப் ஐடியா இவரு. தேவையில்லாமலாம் பேசாத. டேய், தேசி கிளம்புங்கடா. சொல்லிக்கிட்டு இருக்கான், போடா போ. போதும் ஆனா போக போக எப்படி பேசுனது தெரியலையே. ட்ரை பண்ணோம். என்ன அது? டவர், போன் போன் இல்ல. ஹலோ மச்சா, போன்ல சிக்னலே கிடைக்க மாட்டேங்குதுரா, என்ன பண்றதுன்னு தெரியல. பொறணி பேசுற விஷயமே நியூஸ் பேப்பர்ல தாங்க வருது. அடுத்த பர்சனலா ஒரு நியூஸா, இங்க பாருங்க, கள்ளக்காதல் பதில 10% ஆஃபர்னு போட்டு வச்சிருக்கான். இதோ கள்ளக்காதலுக்கே 10% ஆஃபர்னு போட்ட மாதிரி இருக்கு. இதே நியூஸ் காலையில இருந்து படிச்சு வெறுப்பாய் வச்சிட்டேங்க. சோ சார், ஹலோ, இது லாஸ்ட் மந்த் நியூஸ் பேப்பர், நான் சும்மா எடுத்து படிச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் மந்த் பேப்பரா? நல்ல வேலை தப்பிச்சோம். இருங்க, நானே பாக்குறேன். ஓகே மச்சான். ஏண்டா ஒரு நியூஸ் பேப்பர் ஒழுங்கா கேட்க மாட்டீங்க, எதுக்கு வந்த? இது ஹெல்மெட்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேன், பாதி தூரம் போன வந்து எனக்கு போச்சு, எடுத்து கூட இரு வரேன். ஹாய். ஹாய். இந்தா. அப்புறம் என்னடா, ரொமான்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கட்டும் போல. ரொமான்ஸா? போகிற வழியாக அடிப்படை சத்தன்னு வச்சுக்கேன், அது கேன் சாப்பிட தான் காரணமா இருக்கும். எமன்ட்ட தான் மச்சா ஹெல்மெட்டே வாங்கிட்டு போற, அப்புறம் எப்படி சாவ? அது சாகமா தெரியும் மச்சா. பை பை. ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன், இப்போ நான் போய் பார்க்கறேன். ம், சரி, நிம்மதியா பேச விட. ஹாய். ஹாய். என்ன என்னாச்சு? ஆபீஸ்ல பெருசா வேலை இல்ல, அதான் லாகின் பண்ணிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஓ, ஓகே, வாடி. ஹாய் சந்துரு. ஆஃபீஸ் முடிஞ்சா மால ரிசார்ட் நீங்க போக வேண்டியதானே, அடுத்தவங்க குடி கிடைக்குமே வராளுங்க. ஹலோ. பேச விட மாட்டேன். ஹலோ ஹலோ. ஆ சார், ஓகே சார், வரேன் சார். ஆ, என்னாச்சு? ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஒன்றே வான் கூப்பிடுறாங்க, நான் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். சரி, பை, பார்த்து போ. ம், ஐடில வர்க் பண்ணாலே இதான் நிலைமை இல்லை? ஆமாம். போ, ஒப்பாங்க உனக்கு ஆப்பு. சந்துரு, நீங்கள் ஃப்ரீயா? கொஞ்சம் திங்ஸ் வாங்க போகணும், வரீங்களா? என்னங்க எப்படி கேட்டீங்க, ஒரே நிமிஷம் இருங்க. என்னங்க,
இது எப்படி சின்ன சின்னதா கட் பண்ணுமா இல்ல பெருசு பெருசா கட் பண்ணுமா? சின்னதாவே கட் பண்ணுங்க. சின்னதா ஓகே. ஹே, என்ன பண்ணிருக்க? இல்ல, கேஸ் எப்படி மாட்டுறதுன்னு தெரியல, அதான். இதைத்தான் ஒரு மணி நேரம் தடவிட்டு இருந்தியா? ஓ, அப்படிதான் பண்ணணுமா? அது சரி. என்ன? இல்ல, ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்கு. ஹே, அப்போ கேஸ் வெடிக்க போகுது. நிதா, கேஸ் வெடிக்க போதா? ஐயோ, ஓடு ஓடு ஓடு. போங்க. மச்சான், அவ பேசினாலே ஸ்லோ மோஷன்ல கேக்குதுடா. எப்படிடா நல்லா வெடிக்கிறடா வெடி. அப்படிங்க பேசிக்கிட்டு இருக்க, போன ஓடிட்டு இருக்க, உன்னால பால் வேற போயிடுச்சு. என்ன தள்ளி இல்ல வெளியாடுறீங்க. ஏமாத்த முடியவா? ஏன் பேட்டிங் அலையறீங்க? சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு ஃபுல் டாஸா போடு. ஓகே, அவன் அடிக்க மாட்டான். ஐயோ மச்சான், மச்சான் ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போறா. ஐயோ ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போறா. ஆச்சு, ஹாஸ்பிடலுக்கு நான் பாத்துறேன் மச்சான். போச்சா? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. மத்த ரெண்டு பேர் மாதிரி இவனையும் ஃபர்ஸ்ட் பால்லயே அவுட் பண்ணு. அவுட் பண்ற நீ. அவ்வா மச்சான், அப்படியே கீழ உட்காரு மச்சான், அடிச்சிரு. அவ்வளவுதான் உனக்கு பால் முடிஞ்சிச்சு, கிளம்பு.
கடைசி ரெண்டு பால் கொடுத்து ஏமாத்திறீங்களடா? ஃபர்ஸ்டே குத்துறோம் நிறைய பால் இல்லாதான் நினைச்சா? இந்தாங்க பேட். நல்லா பண்ற போ. போறாமடா உனக்கு. என்ன பண்றீங்க? டேய் பாவண்டா, போய் பாவ எடுத்துடா, போ எடுத்துடா சீக்கிரம். டேய் டிக்கை பார்த்து போடுறா, அவளை பார்த்து போடாதடா மச்சான். பவுலிங் வந்து நான் பிரிட்லி மாதிரி கடைசி வரைக்கும் பயம் காட்டுவேன். நீ நம்ம டீம் தான்டா பயம் முத்துற. போடா போடா டேய் முட்டு போடா. இன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம், அவங்கள ஓட விடுறோம். ஓகேடா, நீ ஒரே பால்ல 4 ரன் அடிக்கிற. மாஸ் பண்ணு மாஸ் பண்ணு. கம் ஆன் தீபிகா. சார், இங்க தீபிகா. இவங்க தான் கொரியர் வந்திருக்கு, இங்க சைன் போடுங்க. ஏதோ பார்சல் நினைக்கிறேன். ஓகே மேடம், தேங்க் யூ. என்னவா இருக்கும் தெரியலடி. ஏய் ஏதோ பேப்பர் தான், ஏன் பேன பாக்குற? இரு பாப்போம். ஹே, காலேஜ்ல இருந்து எல்லா சர்டிபிகேட்ஸும் வந்துருச்சு. ஹே சூப்பர் டி, சூப்பர் டி, சர்டிபிகேட்ஸ். ஹே கங்கிராட், சூப்பர் சூப்பர். நல்ல வேளை கிடைச்சிருச்சு மா. எல்லா சர்டிபிகேட்ஸும் வந்துருச்சுமா? ஆ, ஊருக்கு கிளம்பி வந்துடுறேன். ஊருக்கா? அப்போ இன்னைக்கே கிளம்பிடுவியா? இவ சும்மா இருந்தா மைதா மாவு சும்மா இருக்கலாம். பரமச்சான் விடு மச்சான். ஆமால, பஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணும். பஸ் இருக்கா பாரு. ஐயோ அதோ பாக்குறேன். இப்ப பஸ் எல்லாம் ஓடுதா இல்லையா தெரியலையே. மறுபடியும் லாஸ்ட் மந்தோட நியூஸ் படிக்கிறியாடா? இல்ல. ஹே, இன்னைக்கு நைட்டுக்கு டிக்கெட்ஸ் இருக்குடி. ஓ சூப்பர். திங்ஸ்லாம் பேக் பண்ணி தானே இருக்கு? இவ்ளோ எப்படி மச்சான் பேக் பண்றது? ரொம்ப கஷ்டம் மச்சான். ஹே ஆமா, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தான் இருக்கு. அப்போ ஒரு 2 டேஸ் இருந்துட்டு போலாம்ல? அந்த ஹேண்ட் பேக் இன்சிடென்ட்லேருந்தே அம்மா அப்பா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. என்னை பார்த்தா கொஞ்சம் பார்த்து ரிலாக்ஸ் ஆவாங்கல்ல, அதான் நீ நான் போறேன். ஏமாச்சா, எப்படி என் கூட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ கொஞ்சம் பயலாம இருப்பாள்ல? அதான் மச்சான் அவன் லைஃப் டைம் பயமே. இன்னைக்கு நைட்டுக்கே பஸ் இருக்குடி, 8 மணிக்கு. சூப்பர். நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் நம்ம இன்னும் குழந்தை தானடா, அதனால அவங்க சீக்கிரம் போனதா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? அது சீக்கிரம் பேச சொன்னே, அதான் வாடி கிளம்பலாம். உள்ள கூட்டி போறானே. ஹே சந்துரு, இங்க என்ன பண்ற? நான் உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் தனியா இருக்கதாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அடச்சி, தம் தானே அடிச்சிட்டு இருந்தேன். இல்லாத விஷயத்த நல்லா பில்டப் கொடுக்குறியே. ஆமா, உனக்கு என்கிட்ட என்ன பிடிக்காது? எல்லாரும் என்ன பிடிக்கும் தானே கேட்பாங்க. பிடிச்ச விஷயம் மாத்திக்க முடியாது, பிடிக்காத விஷயம் மாத்திக்கலாம்ல. எனக்கு பிடிக்காத நீ எங்க மாத்திக்கணும்? நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது மட்டும் வாழ்க்கை இல்லைல்ல, மற்றவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்ல. ஓ, இனிமேல் இந்த மாதிரிலாம் எப்போ உங்க கூட பேச போறேன்? கோயம்புத்தூர் வா, பார்ப்போம். ஏதாவது நடக்கிற விஷயமா சொல்லுங்க. ஏன் என் கல்யாணத்துக்கெல்லாம் வரமாட்டியா? இப்போ தேவையில்லாம கல்யாணத்து பேசுறீங்க. சும்மா கல்யாணம் பத்தி பேசிட்டு ஏன்? கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டேய் மச்சான், இன்னும் ஆஃப் தானே இருக்கு, என்னடா பண்றது? மச்சான், பாஸ்மதி அரிசி இருக்கு, அரை மணி நேரத்துல நல்ல வெஜ் பிரியாணி பண்ணி தெரியா? சந்திரு, ராஜேஷ், நான் வரேன். பை, சேஃபா இருங்க. ஓகே.
கிளம்பறேன் ரெடி பை வாட்டர் பாட்டில் மறந்துட்டேன் ஏன்டா ஆ அம்மா எப்படி போறீங்க கேப் புக் பண்ணிடுவேன் கேப் நம்மள்ட்ட கார் வைக்க கேப்ல போறீங்க டீ கறி குறா உனக்கு தான் கார் ஓட்ட தெரியாதுடா கார்லாம் சர்வீஸ்ல இருக்கு நீ திங்ஸ்லாம் கரெக்ட்டா எடுத்து வெச்சிட்டல்ல எல்லாமே எடுத்து வெச்சிட்ட பாத்து போ நீ எனக்கு டிக்கெட் புக் பண்ணது அனுப்பிட்டல்ல ஆம் ஸ்டேனி டீ ஓகே என்னடி நாளைக்கு டேட்க்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்க ஐயோ அச்சுச்சோ டிக்கெட் மாத்தி புக் பண்ணிட்டேன்டி என்ன கீர்த்தி இப்படி போய் பண்ணிட்டியே ஓ சரி சரி கொய்யால இன்னைக்கு ஒரு நைட் இருக்கையா மச்சான் இன்னைக்கு ஒரு நைட் தானே இருக்குது யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணுண்டா என்ன பண்ண போற நான் வேணும் திறமைக்கு கவிதை இதோட்டு கொடுத்துருவா நீ கவிதை இல்லைனா பரவாயில்லடா ஏதாவது சாங் எடுத்துட்டு போய் ரீமிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் டே அவனை பேசணும்னு சொல்றா டே அவனை கவிதை இல்லைனான்னு சொல்றா என்ன கவிதை எழுதுவடா 18 ரூபாடா நீ கவிதை எழுதுவ மச்சான் ஆனா நல்லா இருக்காது எனக்கு என்னமோ சந்திர உனக்கு ட்ரை பண்றான்னு தோணுது எதை வச்சு அப்படி சொல்ற அவனை சப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணிட்டானா நீ என்ன பண்ணுவ பண்றப்போ அவனுக்கே தெரியும் பாப்போம் ஏய் பக்கத்துல ஒரு சின்ன வேலை இருக்குடி எப்படியும் நீ கிளம்புறதுக்குள்ள வந்துருவோம் ஸோ போயிட்டு வந்துடும் போயிட்டு வாங்க பாய் பாய் பொதுவா தோனி போல நானும் காமுமா இன்னைக்கு எக்ஸைட்மெண்ட் ஆனமா ஹாய் ஏய் சந்திரு நேத்து ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியே என்னாச்சு ஓ ஆமா சொல்லல அது இங்கிருந்து கம்பெனிக்கு போனல பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் டீசெண்டாக தான் போச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க ஒரு பிரியாணி ஒரு கலக்கி அவிச்ச முட்டை மெதுவா எடுத்து பொறுமையா கடிச்சு என்ன கடிச்சியா இல்ல அது படிச்சதெல்லாம் விட்டு விளாஸ்டன்னு சொல்ல வந்தேன் ஃபன்னி கேர்ல அப்புறம் ஃபைனல் ரவுண்ட் லாஸ்டா ஒரு ஆன்சர் சொன்னேன் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க இன்னொரு பிரியாணி ஓ அப்ப ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டாங்களா அப்புறம் கொடுக்காம எப்படி இருப்பாங்க கொடுத்தாங்க நான் தான் கம்பெனி ரொம்ப லாங்காக இருக்குன்னு போகலை ஆமாம்மா ரொம்ப எல்லாம் அலையாத வெயிட் பண்ணு தப்பில்லை அட எது வெயிட் பண்ணிட்டு அதான் பக்கத்தில் அக்கா கடை பார்த்துட்டேன்ல அக்கா கடையா ஐயோ உனக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கணும் தெரிஞ்ச அக்கா ஒருத்தக்க அவன் கம்பெனி ரெஃபர் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள சரி ஓகே நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா இப்போயா எங்கே அது சொல்கிறேன் நீங்கள் கிளம்புறீங்களா அப்பா ஒரு வழியா விட்டா ஓகேவா ஓகே எங்க போறோம் சொல்றவா ஓகே டேய் ஹெல்மெட் எங்கடா இந்த ராஜேஷ் பிரதேசி இருக்கிறான்ல வண்டி நம்மள்ட்ட கொடுத்துட்டு ஹெல்மெட் அவன் எடுத்துட்டு போயிட்டான் லூசு பையன் போலாம் போலாமா வாவ் ஏய் பாத்து
எப்படி இருக்கு இந்த இடம்? செம்மையா இருக்கு. ஏன் இங்க முன்னாடியே கூட்டிட்டு வரல? இப்ப கேட்டபர் எந்த விஷயமும் நம்ம முன்னாடி கிடைச்சிட்டா அது நமக்கு பிடிக்காமலே போயிடும். உனக்கு பிடிக்காத சென்னையில்தான் இந்த இடமும் இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் வாழ்க்கைய தேடிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஒருத்தர் விழுந்தா கூட தூக்கி விட்டுறதுக்கு ஆளே இல்ல. ஏன் ஓடிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிற? ரேஸ் இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. நமக்கு சரின்னு படுறத செய்யறதுக்கு யோசிச்சாலே நீ தோத்துட்டேன் அர்த்தம். இங்க யோசிக்காம உதவி பண்றவங்க அதிகமாவே இருக்காங்க. நமக்கு நடந்த ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு ஊரே திட்டதுல எந்த யூஸும் இல்லை. எல்லாத்தப்பையும் நம்ம மேல வச்சுக்கிட்டு ஒரு ஊரை திட்டத்துல என்னங்க அர்த்தம்? சரி போலாமா? அப்புறம் எங்க போறோம் சொல்றேன். ஓகே. இங்க ஏன் கூப்பிட்டு வந்த சொல்றேன். இந்த இடம் எவ்வளவு குப்பையா இருந்தாலும் நமக்கு மட்டும் அழகா தெரியுதுல்ல. எங்க ஆரம்பிச்சோமோ அங்கே வந்து நிக்கிறோம்ல. இந்த பக்கம் போனா வீட்டுக்கு போய் பேக் எடுத்து ஊருக்கு கிளம்பலாம். இந்த பக்கம் போனா இதே மாதிரி நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் தேடலாம். இப்போதைக்கு வீட்டுக்கு போறா. 1 week after சென்னையிலே ஒர்க் ஜாயின் பண்ற. சரி போலாமா?